கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம வேரியஸ் பயோம்ஸ் பற்றி பார்த்தோம், பல்வேறு பயோம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அவங்களுடைய ஆர்கானிசம் பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த ஆர்கானிசம்ஸ், இந்த பயோம்ஸில் இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் நான் லிவிங் ஃபேக்டர்ஸுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் ரெஸ்பான்சஸ் டு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ஆல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், அது ஈக்கோ சிஸ்டத்தில் கூடிய எல்லா விதமான ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் நான் லிவிங். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன், ஒவ்வொரு இடத்துக்கு இடமும் இது மாறுபடும், அதனுடைய என்விரான்மெண்ட், கிளைமேட்டிக் கண்டிஷன், சாயில் கண்டிஷன் எல்லாம் மாறுபடும். அண்ட் ஃப்ரம் ஈகோ சிஸ்டம் டு ஈகோ சிஸ்டம், ஒவ்வொரு ஈகோ சிஸ்டத்தில் அது மாறுபடுது. ஓகே, இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸு தே டெட்டர்மைன் அண்டு ரெஸ்ட்ரிக்ட் தி பாப்புலேஷன் குரோத். ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கணும், எவ்வளோ வளருது, அதை எந்த அளவுக்கு இருக்குங்கிற தீர்மானிக்கக்கூடிய விவகாரங்கள் எதுனா இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். தே டெட்டர்மைன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் தி பாப்புலேஷன் குரோத் நம்பர் அண்ட் இட் இஸ் டைவர்சிட்டி ஆல்சோ. ஓகே, அதனால் இதுக்கு பேர், இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் பேர் தே ஆர் கால்டு லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். இந்த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நாட் கன்சிஸ்டன்ட், டேயில் மாறுது, நைட்டில் நைட்டில் மாறுது, சீசனால் மாறுது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், இட் ஃப்ளக்சுவேட் டிராஸ்டிக்கலி. ஓகே, அதனால் இந்த மாற்றங்கள்னால இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே இந்த மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை, அதை தாங்க முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் டு பயாட்டிக் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ லைட், பிஹெச், வாட்டர், வாட்டருடைய ப்ரெஷர், சாயில், ஏர், கிராவிட்டி, எல்லாமே ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். சாயில்லேயே மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தர், தட் வி வில் சி ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, இப்போ ஆர்கானிசம்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிற கணக்கு எடுத்து பார்த்தோம்னா, அதை ஒரு ரெண்டு வகையான ரெஸ்பான்ஸ் அதில் இருக்குது. ஒன்று, இட் மெயின்டைன்ஸ் ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் என்ன அர்த்தம்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி வேணால் மாறலாம், ஆனால் நான் அந்த ஆர்கானிசம் தன்னுடைய பாடியோடைய கண்டிஷனை அதே மாதிரி வச்சுக்கணும். என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் கூடுதா, இது கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும், கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி. என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் கூடும்போது பாடி டெம்பரேச்சர் கூடாமல் இருக்கணும், டெம்பரேச்சர் குறையும் போது, என்விரான்மெண்ட்டில் குறையும் போது பாடி டெம்பரேச்சர் குறையக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, இட் இஸ் கால்ட் ஹோமியோஸ்டேசிஸ். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் யூஸஸ் ஃபிசியாலஜிக்கல் உட் அண்ட் பிஹேவியரல் மீன்ஸ். அதனுடைய பிஹேவியர்னால் நடவடிக்கைகள், ஃபிசியாலஜிக்கல்னால் அதனுடைய உடல் செயல் இயங்குதல் மூலமாக, செயலுக்கு செயல் இலக்கம் மூல செயல் இலக்கம் இயக்கம் மூலமாக, செயல் இயக்கம் மூலமாக அது சரி பண்ணுது. ஓகே, இந்த வேலை அது ஒரே மாதிரியான பாடி டெம்பரேச்சர் அல்லது ஆஸ்மாட்டிக் கான்சென்ட்ரேஷன், பாடியில் இருக்கக்கூடிய வேரியஸ் அயான்ஸுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்சுருக்கணும். வச்சுருந்தா அந்த மாதிரி அனிமல்ஸ் பேர் தேர் கால்டு ரெகுலேட்டார்ஸ், தேர் கால்டு ரெகுலேட்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது இன்டர்னல் லெவல், இது எக்ஸ்டர்னல் லெவல். எக்ஸ்டர்னல் லெவல் சேஞ்ச் ஆகிட்டே போனால் கூட இன்டர்னல் லெவல் சேஞ்ச் ஆகாமல் ஒரே மாதிரி இருக்குது. சச் அனிமல்ஸ் ஆர் கால்டு ரெகுலேட்டார்ஸ், சச் அனிமல்ஸ் ஆர் கால்டு ரெகுலேட்டார்ஸ். ஓகே, ஆல் பேர்ட்ஸ், பெரும்பாலான பறவைகள், மேமல்ஸ், பாலூட்டிகள், வெரி ஃபியூ, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலான லோயர் வெர்டெபரேட்ஸ் அண்ட் இன்வெர்டெபரேட்ஸ் ஸ்பீசிஸ் ஆர் கேபபிள் ஆஃப் தெர்மோ ரெகுலேஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். இந்த மாதிரி இருக்கிறது ரெகுலேட்டர்ஸ்னு அர்த்தம். ஏன்னா ஆல் பேர்ட்ஸ், மேமல்ஸ், ஃபியூ லோயர் வெர்டெபரேட்ஸ் அண்ட் சம் இன்வெர்டெபரேட்ஸ், தெர்மோ ரெகுலேஷன் அது நடக்குது, ஆஸ்மோ ரெகுலேஷன் நடக்குது. ஸோ இட் மெயின்டைன்ஸ் ஹோமியோஸ்டேசிஸ், ஸோ தே ஆர் கால்டு ரெகுலேட்டர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் 37 டிகிரி, ஸ்வெட்டிங் இன் சம்மர் அண்ட் ஷிவரிங் இன் தி வின்டர். இதன் மூலமாக தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை என்ன செய்கிறது, ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக ஹியூமன் பீயிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. சம்மரில் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் அதிகம், பாடியை கூல் பண்ணணும், ஸோ மோர் ஸ்வெட்டிங் மூலமாக சர்ஃபேஸ் கூலிங்கை அது க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஷிவரிங் இன் வின்டர், அப்போ என்ன அர்த்தம், ஷிவரிங் மூலமாக பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு வெளியேறாமல் தடுக்கிறதுக்கும், மோர் எனர்ஜி ப்ரொடக்ஷன், மோர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஷிவரிங் நடக்குது.
okay, this is called homeostasis and such animals are called regulators. இப்ப என்விரான் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் மாற 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 மாறிட்டே போகுது. டெம்பரேச்சரோ அல்லது எதுவாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் எதுவாக இருந்தாலும் மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் அதுக்கேற்றபடி மாறிக்கிட்டே போகுது. அனிமல்ஸும் அதனுடைய பாடி இன்டர்னல் லெவலும் அது ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷனாக இருக்கலாம், அயானிக் ரெகுலேஷனாக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், எல்லாமே மாறிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சச் அனிமல்ஸ் ஆர் கால்ட் கன்ஃபார்மர்ஸ். ஓகே, பார்ஷியல் பார்ஷியல்னு அர்த்தம் ஒரு லெவல் வரைக்கும் அது அதே மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே போன பின்னாடி ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும். தேர் கால்ட் பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அனிமல்ஸ் அதெல்லாம் கேனாட் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். அதனுடைய இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஒரே மாதிரியாக அது மெயின்டைன் பண்ண முடியாது. டெம்பரேச்சர், சால்ட் கண்டென்ட் அல்லது வந்து பிஹெச் பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். கேனாட் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் பாடி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வித் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது மாதிரி அதனுடைய பாடி டெம்பரேச்சர் மாறுபடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்வாட்டிக் அனிமல்ஸ் நீரில் வரக்கூடிய அனிமல்ஸ் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் அதனுடைய ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் தி அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்ன சேஞ்ச் வித் தட் ஆஃப் ஆம்பியன்ட் வாட்டர் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். அது எந்த இடத்துல வாழுதோ அந்த ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய வாட்டருடைய ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் மாதிரி அதே அளவுக்கு என்னுடைய பாடி ஃப்ளூயிட்ஸில் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் மாறுபட்டுருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் கன்ஃபார்மர்ஸ். ஓகே, கன்ஃபார்மர்ஸ் நாட் எவால்வ் டூ ரெகுலேட்டர்ஸ். ஸோ கன்ஃபார்மர்ஸுங்கிறது ஒரு லோயர் ஸ்டேஜு, ரெகுலேட்டர்ஸுங்கிறது அந்த அனிமல்ஸ் கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ். ஸோ தே ஆர் நாட் எவால்வ் டு ரெகுலேட்டர்ஸ். ரெகுலேட்டர்ஸாக அது மாறலை. ஏன் மாறலை எவல்யூஷனில் அப்படின்னு கேட்டோம்னா இந்த தெர்மோ ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ். இந்த தெர்மோ ரெகுலேஷன் வேலை டெம்பரேச்சரை வந்து கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது அதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி அது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ திஸ் கன்ஃபார்மர்ஸ் ஹேஸ் நாட் டெவலப்டு ஆஸ் அ ரெகுலேட்டர். அதுக்கு பதிலாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் வேறு சில அடாப்டேஷன் வேலை பண்ணுது. ரீலொகேட் தெம்செல்ஸ், தட் இஸ் கால்ட் மைக்ரேஷன். அப்போ எங்கே வந்து தனக்கு போதுமான அளவுக்கு சரியான டெம்பரேச்சர் இருக்கோ அந்த இடத்த நோக்கி அது இடம் மாறிடுது. ஏன்னா தட் இஸ் மைக்ரேஷன். பேர்ட்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் சைபீரியா டு வேடந்தாங்கல் டு எஸ்கேப் ஃப்ரம் சிவியர் வின்டர் பீரியட். சைபீரியாவில் இருக்கக்கூடிய வின்டர், சைபீரியா வந்து ரஷ்யாவில் இருக்குது, பயங்கர கோல்டு கண்டிஷனில் இருக்கும். அங்கேருந்து என்ன செய்யுது, தமிழ்நாட்டில் இருக்கிற வேடந்தாங்கலுக்கு வந்துடுது. இதுக்காக டு எஸ்கேப் தி வின்டர் பீரியட்ஸ் இன் தி சைபீரியா, சைபீரியாவோட வின்டர் பீரியட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வருது. இந்த அனிமலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி என்னோடய பாடி கண்டிஷன் மாடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார் ஃபிஷ் இஸ் அ கன்ஃபார்மர். அதுக்கான காரணத்தை ஒரு காரணம் பார்த்தோம் சொன்னால் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுடைய பாடி ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை சலைனிட்டி அது வாழக்கூடிய சி இடத்துல எந்த இடத்துல சீயில் இருக்கோ அங்கே உள்ள சலைனிட்டி லெவல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதுவும் இருக்கும். ஸோ இட் இஸ் லிமிட்டட் டு மெரைன் வாட்டர் and its tissues have the same salinity as sea water. So this is are called conformers. Okay, இன்னொரு டெக்னிக் இருக்குது மைக்ரேஷன் தவிர சஸ்பெண்ட். அது என்ன அர்த்தம்னா அது ரெகுலேட்டரும் கிடையாது, மைக்ரேஷன் அதனால் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அனேபிள் டு மைக்ரேட், அவாய்ட் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டும் என்விரான்மெண்டல் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ். கொஞ்ச நாளைக்கு அது என்ன செய்யுது, தன்னுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் பூராத்தையும் வளர்ச்சிதை மாற்றங்களை பூராத்தையும் குறைச்சி உட்காந்துக்கிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், கரடி பியர்ஸ் கோயிங் இன் டு ஹைபர்னேஷன் டூரிங் வின்டர், குளிர்காலத்தில் அது போய் அப்படியும் தன்னுடைய இன்ஆக்டிவ் ஆகி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் கால்ட் ஹைபர்னேஷன் டூரிங் வின்டர். ஸ்னெயில்ஸ் நத்தை இதெல்லாம் அண்ட் சம் ஃபிஷஸ் தே கோ டு அஸ்டிவேஷன் டு அவாய்ட் சம்மர். சம்மரில் என்ன செய்யுது, இந்த ஸ்னெயில்ஸு இந்த சில வகை ஃபிஷ்ஷு இதெல்லாம் என்ன செய்யுது, என்ன ஹையர் டெம்பரேச்சரில் தப்பிக்கிறதுக்காக வேண்டி இட் கோஸ் டு இன்ஆக்டிவ்னஸ், தூங்க போயிடுது. தட் இஸ் கால் அஸ்டிவேஷன். ஓகே, சம் லோயர் அனிமல்ஸ் சஸ்பெண்ட் எ செட்டன் ஃபேஸ் ஆஃப் தேர் லைஃப் சைக்கிள். அதனுடைய லைஃப் சைக்கிளில் சில ஸ்பேஸை வந்து அது நிபடிக்கிடுது, ஏன்னா ரொம்ப நீட்டிடும். ஒரு ஸ்பேஸ் ஆஃப் லைஃபை அப்படி ரொம்ப நாளைக்கு நீட்டி வச்சிடும். உதாரணமாக பட்டுப்புழு இருக்குது, கூடு கட்டி வாழுது, அது பூச்சியாக வெளியே வர்றதுக்கு முன்னாடி, புழுவாக வெளியே வர்றதுக்கு முன்னாடி
கொஞ்சம் என்விரான்மெண்ட் கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னால் அந்த கூட்டுப்புழு வாழ்க்கையை கூட கொஞ்சம் நீட்டிச்சுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் சஸ்பென்ஷன், சஸ்பெண்ட் ஏ சர்டன் ஃபேஸ் ஆஃப் தேர் லைஃப் சைக்கிள், தட் இஸ் கால்ட் டயாபாஸ். தட் இஸ் கால்ட் டயாபாஸ். இப்போ டயாபாஸ்ங்கிறத பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்கனிசம் இருக்குது. இப்போ வின்டருக்கு முன்னாடி பீரியட் இருக்குது. வின்டருக்கு முன்னாடி என்ன செய்யுது, டயாபாஸுக்கான ஒரு ஸ்டேஜில் தன்னை நிறுத்தி கொள்வதற்காக மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படியே குறைச்சிட்டே வந்து இனிஷியேஷன் அப்படி ஆயிடுது. இந்த வின்டர் பீரியடு பூரா ஒரே மாதிரியான ஒரு ஸ்டேஜை மெயின்டைன் பண்ணுது. அது ஃபர்தர் டெவலப்மெண்ட், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது போகிறதில்லை. அதுக்கப்புறம் வின்டர் முடிஞ்ச போது ஸ்ப்ரிங் ஆர் சம்மர் வரப்போகுது, அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த டயாபாஸ் இஸ் டெர்மினேட்டட் அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் அகைன். ஓகே, ஸோ டயாபாஸ் இஸ் காட் இனிஷியேஷன் பீரியட், தென் மெயின்டெனன்ஸ் பீரியட், டெர்மினேஷன் பீரியட், அப்புறம் போஸ்ட் டெவலப்மெண்ட். தி இஸ் கால் தி டயாபாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன்.